வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பங்குனி மாதத்தோடைய முதல் வெள்ளிக்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் எத்தனை விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் சாப்பிடும்போது கீழே அமர்ந்து எல்லோரும் சாப்பிடுங்க. முடியாதவங்க, வயசானவங்க சேரு டேபிள் போட்டுக்கிட்டோம். முடியறவங்க எல்லாருமே கீழே அமர்ந்து உட்காந்து சாப்பிட்றது தான் சிறப்பு. உடம்புக்கும் ஆரோக்கியம், ஒரு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பங்குனி வெள்ளிக்கிழமைக்கு போயிடலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பௌர்ணமி, பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பூஜை பண்ணால் என்னென்ன பலன் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அதே அளவுக்கு உண்டான பலன் வெள்ளிக்கிழமைக்கு உண்டு. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைக்கு எல்லா பலனுமே எல்லோரும் பூஜை பண்ணுவோம். இதுக்கு வந்து சிறப்பாக கொஞ்சம் பூஜை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால பணம் பொருள் செல்வத்துக்கு தான் இதுவும் சரி. இதுக்கு என்னால் என்ன மாதிரி பூஜைகள் நமக்கு செய்யணும் அப்படின்னா, பசும் சாணம் நமக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. பசுமாட்டோடைய சாணம் இதுக்கு கண்டிப்பாக வேணும். கோமியம் கிடச்சா பார்க்கலாம், இல்லைன்னா சாணம் இருந்தால் கூட போதும். ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கல, சாணம் கிடைக்கல அப்படின்ற பட்சம் நெல் வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நெல் மட்டும் வாங்கிக்கிங்க. அப்படி நெல்லும் கிடைக்கல அப்படின்னா பச்சரிசி. சரி, இப்போ நம்ம வந்து இந்த மூணில் எது உங்கள்கிட்ட கிடைச்சாலும் சரி, அதை வச்சு இப்போ செய்ய போகிறோம். நம்ம அதை ஒரு தட்டில் வச்சு பரப்பிடுங்க. சாணமாக இருந்தாலும் சாணத்தை நல்லா இப்போ வரட்டி தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி நெல்லாக இருந்தாலும் பரப்பிக்கலாம். இப்போ எதுவுமே கிடைக்கலன்னா பச்சரிசி, பச்சரிசி பரப்பிடுங்க. பச்சரிசியாக இருந்தால் ஒரு சொட்டு நெய் விட்டுக்குங்க, அதில் அந்த அரிசியை கொஞ்சோண்டு ஒரு நெய்யை விட்டு கிளறிக்கிங்க. ஏன்னா வெறும் பச்சரிசி பண்ணக்கூடாது, நெல் வெறும்னா பண்ணலாம், பசும் சாணம் வெறும்னா பண்ணலாம். இது ரெண்டும் இல்லைன்றது தான் ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து இந்த பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். அதுக்கு மட்டும் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா அது சுத்தி ஆகிக்கும். அந்த அரிசியை தட்டு நிறைய பரப்பிக்கங்க. அதை பரப்பிட்டு கஸ்தூரி மஞ்சள் சக்கன்னு கேளுங்க, கஸ்தூரி மஞ்சள் சக்கன் இருக்குது, அது நமக்கு வந்து ஒரு 21 பீஸ் வேணும். கஸ்தூரி மஞ்சள் சக்கை, கஸ்தூரி மஞ்சள் பொடி இல்லை, சக்கன்னு கேட்டால் அது ஒரு செதுக்கு செதுக்காக அந்த ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வேணும், ஒரு 21 வச்சுங்க. திரவியப்பட்டைன்னு ஒரு பொருள் இருக்குது, அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், எல்லா கடையிலுமே அது கிடைக்கிற பொருள் தான். அதையும் ஒரு 21 பீஸ் எடுத்துங்க. இந்த தட்டில் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து அடிக்கிங்க. எல்லாத்துலேயும் ஒரு ரூபாய் காயின், 21 இடத்துல சுற்றி தட்டுக்குள்ளே சுற்றி நல்லா அடிக்கணும். நம்ம அடிக்கிட்டு நாம் கிட்ட ஏதாவது நகைகள், ஒரு தங்கத்தாலான நகை எது இருக்குதோ இருந்தால் நிறைய வைங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இருக்கிறது ஒரு கம்மலோ மூக்குத்தியோ எதையோ ஒன்று அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு சந்தனமோ ஒரு பொட்டும் வச்சு நடுப்புற வச்சுருங்க. அதாவது இது வந்து தங்கம் வச்சு செய்யணும். அப்படி இல்லைன்னா வெள்ளி வச்சு செய்யலாம், வெள்ளி காயின் இந்த மாதிரி இருந்தாலும் வெள்ளி வைக்கலாம். அது கூட ஒன்று வாங்கினா வாங்கிக்கலாம், 100 ரூபா தான் அது, வெள்ளி காயின் 100 ரூபாய்க்கு வரும் சின்னதாக, அதை வாங்கினாலும் நடுப்புற வச்சுங்க. ஏன்னா தங்கம் அல்லது வெள்ளி இருக்கணும் அதில். இதை வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை புஷ்பமாக இருக்கணும், மல்லிப்பூ மாதிரி நல்ல வாசனை உடைய புஷ்பமாக இருக்கணும். அப்படி வாசனை புஷ்பம் கிடைக்கல அப்படின்னா அர்த்தர் வாங்கிக்கிங்க. அர்த்தர் வாங்கி அந்த தட்டில் ஃபுல்லாக அப்படி தெளித்து விட்டுடுங்க. வாசனை புஷ்பம் தான் வாசனை புஷ்பம், ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு உங்களுடைய கோத்திரம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிக்கணும். கோத்திரம் தெரியல அப்படின்னா நான் அந்த கோத்திரத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்கள் குடும்பத்தில் விபூதியை வைக்கிறவங்களாக இருந்தால் சிவ கோத்திரம்னு சொல்லிங்க. உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் நாமம் போடுறவங்களாக இருந்தால் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிக்கலாம். இப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். மீதி ராசி நட்சத்திரம் சொல்லிங்க, அதெல்லாம் தெரியலை எனக்கு, ராசியும் நட்சத்திரம் தெரியலனா சுப நட்சத்திரம் சுப ராசி இப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிடலாம். இதில் மனசில் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, சுக்கர பகவானை நினச்சிக்கணும். நமக்கு நவகிரகங்களில் சுக்கரன் இருக்கார் இல்லையா, அந்த சுக்கரனை மனசில் நினச்சிக்கணும். சரி, சுக்கரன்னா எப்படி அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. சுக்கரங்கிறவர் ஒரு தேவதை, ஒரு சுவாமி, அதை மனசில் நினச்சிக்கின்னு நீங்கள் பூஜையை தொட்டுக்கணும். அந்த தட்டை உங்கள் 5 விரலால் தொட்டுக்கணும். நல்லா தட்டு 5 விரலாம் அதை பண்ணோம், தர்பை வச்சு பிடிக்கலாம், அதெல்லாம் போய் வாங்கி நேரம் கம்மினாலும் 5 விரலை தொட்டுங்க. தொட்டுக்கிட்டு 5 விதமான விஷயங்களை நீங்கள் வேண்டிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ 5 விதங்களை வேண்டணும். உதாரணத்துக்கு பணம், நகை, இல்லை பணம் நமக்கு வரணும், கொடுத்த பணம் வரணும், அல்லது வந்து நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், இப்படி எதை வேணாலும் ஒரு 5. அதுக்கு மேலே போகக்கூடாது, குழம்பிடக்கூடாது, எழுதிக்கணும். 5 வேசிக்கினா 5 விரலை வச்சு கையை நடுப்புற வச்சு வேண்டிங்க. வேண்டி முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இந்த மோதிர விரலை மட்டும் வச்சு இன்னொன்று நல்ல சிறப்பானதாக வேண்டிக்கணும். மொத்தம் 6, 5 விரல் இது ஒன்று. சுக்கரனை வழிபடும்போது 6 விஷயங்கள் வேண்டலாம், அவர் 6க்கு அதிபதி அவர் தான். இதை வேண்டிட்டு ஒரு ஆர்த்தி தீபாரத்தனெலாம் காட்டிடுங்க.
அது காட்டின பின்னாடி சுவாமி நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிருப்போம் இல்லையா, ஊதுபத்திலாம் வச்சுருப்போம், அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தீபாத்தனை ஒரு நைவேத்தியம் வச்சு பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஒன்று காலையில் செஞ்சிடணும், காலையில் 6 மணிக்கெல்லாம் செஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்யணும். இந்த பூஜையை செய்துட்டு சரி இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னதுக்கப்புறம் அந்த எல்லா பொருளும், நான் சொல்கிறது பொருளுங்கிறது அந்த சக்கை அந்த காசு இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சாமி கிட்டையாவது பீரோலையாவது வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் யோகமும் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். அது இதை வச்சு மீதி எல்லாம் எடுத்து பச்சரிசியாக இருந்தால் பசுமாட்டு கொடுத்துருங்க, நெல்லாக இருந்தாலும் சரி எடுத்து இதில் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வீட்லேயே வைக்கலாம். சாணத்தில் பசு சாணத்தில் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சாணத்தை எடுத்து நமக்கு வரட்டி மாதிரி தட்டி காய வச்சு எடுத்து கற்பூரம் ஏற்றினீங்கன்னா அந்த அது மேலே கற்பூரம் அந்த கறி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லைனாலும் தண்ணியில் கரைச்சி ஒரு செடியில் விட்டுடுங்க. இப்படி செய்தால் அந்த வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைக்கு மிக சிறப்பாக இருக்கும். நல்லா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பௌர்ணமிக்கும் பண்ணுறீங்க, இதுக்கு முத நாளும் இதையும் சேர்த்து செய்யுங்க மறுநாளே. அப்படி செய்யும்போது பலம் அதிகரிக்கும். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.